மயில்சாமி அண்ணா வந்து ஒரு சத்தியமங்கலத்தில் பிறந்தவர், மிகச்சிறந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இன்னைக்கு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு குருவாக இருக்கிற ஒருத்தர். ஏன்னா அவர் தான் கான்செப்டில் அடிப்பார். இன்னொன்று, அவர் என்ன சொல்லுவார்னா, டேய் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கலாம்டா, காரில் போகும்போது நம்மளை மதிக்கிறது வந்து மரியாதை இல்லை, அது யார் காரில் போனாலும் வழி விடுவாங்க, மதிப்பாங்க, நம்ம நடந்து போகும்போது நம்மளை மதிக்கணும்னார். ஆனால் இன்று இந்த இவருடைய மரணம் வந்து அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு சிவமணி கூட அந்த ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நான் வந்து ரஜினி சார் அழைச்சிட்டு வரணும், விவேக் சார் அழைச்சிட்டு வந்தேன், ஒன்று அழைச்சிட்டு வந்துட்டேன், நிறையா நடிகர்கள் இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன் சிவன் கோயிலுக்கு. நான் ரஜினி சாரை வந்து அந்த லிங்கத்து மேலே வந்து பால் ஊற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய கனவு அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருக்காரு. தனுஷ் சார் ஏதாவது கேட்டாரா? அவர் அவர் ட்வீட் பண்ணார். என்னன்னு கேட்டால், முதல் நாள் அவங்க வீட்டில் வந்து சிவராத்திரி முழுக்க முழு இரவு வந்து முடிச்சிட்டு இருந்தார். அடுத்த நாள் அந்த புகை அதில் கொஞ்சம் அவருக்கு வந்து கொஞ்சம் இதாக இருந்தது, வர்றதா இருந்தார். அப்புறம் அவரே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குன்னு அடுத்தது இன்னும் சில காரணங்கள் இருக்கு, அப்புறம் வந்து ட்வீட் பண்ணார். சார் வணக்கம். வணக்கம் வாவ் தமிழா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். சார், ஒரு விஷயம் கேட்கறதுக்கு முன்னாடி, முதல்ல வந்து திருடா திருடி படம் வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆக போகுது, செப்டம்பர் வந்தா. ஸோ அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். அண்டு நடிகர் மயில்சாமி வந்து அவர் இறந்துட்டாரு, உங்களுக்கு நெருங்கிய நண்பர், அவர் விஷயங்கள் நிறைய இடத்துல ஷேர் பண்ணியிருக்கீங்க, ஒன்றா பயணிக்கக்கூடிய நண்பர். அவர் மறைவு அவர் சினிமா உலகத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய இழப்புன்னு நினைக்கிறேன். அண்ணா மயில்சாமி அண்ணன் நான் தொடர்ந்து அவர் கூட நெருக்கமாக பழகினதுன்றதில்லை, ஆனால் நிறையா முறை நான் அவரை சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன், ஃபோனில் பேசியிருக்கேன். மயில்சாமி அண்ணன் வந்து ஒரு சத்தியமங்கலத்தில் பிறந்தவர், அதாவது கோவை மாவட்டத்தில் பிறந்தவர். அவர் பாக்கியராஜால் இழுக்கப்பட்டு இங்கே சினிமாவுக்கு வந்தவர். அவர் பன்முக ஒரு தன்மை கொண்ட ஒரு கலைஞன். அவர் மிகச்சிறந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இன்னைக்கு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு குருவாக இருக்கிற ஒருத்தர். ஏன்னா அவர் தான் கான்செப்டில் அடிப்பார். கான்செப்ட்னா எப்படின்னா, காரில் வந்து ஒரு பொண்ணை கடத்திட்டு போகிறாங்க, இங்கே ரஜினிகாந்த் வந்துடுறாருன்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்றது அந்த மாதிரி கான்செப்ட் கான்செப்டாக பண்ணுவார். இப்போ பண்ணுற விஷயத்தை அப்போவே மேடை நடைகள் அம்மாதமாக பண்ணுவார். கேசட் வரும், கேசட்டை வரும், அது வீடியோ கேசட்டாக வரும். அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸாக இருந்த ஒரு மிமிக்ரி கலைஞன். அடுத்து அவர் உதவி இயக்குனர். அவர் மாசு பார்த்திபன் சார் போன்றவங்கெல்லாம் உதவி இயக்குனராக இருந்தவர். அப்புறம் நகைச்சுவை நடிகர். இதையெல்லாம் மீறி மனித நேயம் உள்ள ஒரு மகா மனிதன் வந்து மயில்சாமி அண்ணன். மயில்சாமி அண்ணன் வந்து இப்போ நம்ம அவர் இருக்கிற ஏரியா வந்து மதியழகன் நகர்னு பேர், சாலிகிராமத்தில் இருக்குது. நீங்கள் அவர் வந்து ஒரு அங்கே அந்த கடை தெரு இருக்குன்னு வச்சிங்களேன், எந்த கடையில் வேணாலும் ஒரு கல்லால் வந்து பாரு உட்காந்து வியாபாரம் பார்ப்பார். அந்த அளவுக்கு மனிதர்களோட மனிதர்களாக வாழ்ந்த ஒரு கலைஞன் தான் மயில்சாமி அண்ணன். இன்னொன்று, அவர் என்ன சொல்லுவார்னா, டேய் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கலாம்டா, காரில் போகும்போது நம்மளை மதிக்கிறது வந்து மரியாதை இல்லை, அது யார் காரில் போனாலும் வழி விடுவாங்க, மதிப்பாங்க, நம்ம நடந்து போகும்போது நம்மளை மதிக்கணும்னார். ஒரு எளிய மனிதனாக இருக்கும்போதும் நம்மளை மதித்தா தான் நம்ம மரியாதையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம்னு அர்த்தம்ன்றத இது பண்ணுவார். எம்ஜிஆர்னுடைய தீவிர ரசிகர். 136 படம் எம்ஜிஆர் நடித்தாருன்னா எல்லா படத்துலையும் உள்ள டைலாக் முதற்கொண்டு சொல்கிறோம். இதற்காக தன் கொள்கையை மாற்றிக்கொள்ளாத மனிதர் இன்னி வரைக்கும் எம்ஜிஆர். காரணம் அதுக்கு ஒரே காரணம் தான் சொல்லுவார், அவர் தான்டா ஏழைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார், அள்ளி கொடுத்தாரா, தர்மம் பண்ணுறவன் எவனோ அவன்லாம் எம்ஜிஆர்ரா. இதுதாங்க, ஏன்னா இயலாதவனுக்கு உயர்த்துற யாரோ அவன் தான் நம்மளுக்கு குருன்னு நினச்சவர் தான் அவர். அதுக்கு பிறகு அண்ணாமலையார். சிவனை வந்து மிகப்பெரிய ஒரு தன்னுடைய கடவுளாக, ரெண்டு பேர் கடவுள்னு சொல்லுவார். குருநாதர்னு பார்த்தா பாக்கியராஜ சொல்லுவார். இப்படி இருந்த ஒரு அண்ணன். அவர் 56 வயசில் இப்போ மரித்ததுன்றது தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை, சின்ன சின்ன நடிகர்கள் நிறையா பேருக்கு உதவி பண்ணவர். அந்த தெருவில் இருந்த அந்த அந்த துப்புரவு தொழிலாளிலாம் நேற்று இன்டர்வியூ கொடுக்குறாங்க, ஐயோ வாரம் வாரம் என்னை கறி வாங்கி கொடுப்பார், என்னை வீட்டு வரைக்கும் உள்ள அழைச்சிட்டு போவார் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் கலங்கி, ரெண்டு நாளாக என்னால் சாப்பிட முடியலன்னு சொல்லும்போது, ஒரு மனிதன்
தான் சக மனிதன் கூட அந்த தெருவில், ஏன்னா ஒரு மனிதன் வந்து மற்றவனுக்கு எப்படி இருக்கான்னு தெரியாது, அவன் நடிக்கலாம். இப்போ நான் இங்கே உட்காந்துட்டு மிகச்சிறந்த மனிதன் நடிக்கலாம், ஆனால் ஊரில் நான் என்ன பேர் எடுத்திருக்கேன்றது ரொம்ப முக்கியம். அதில் மிகச்சிறந்த மனிதனாகவும் மகா மனிதனாகவும் பேர் எடுத்த ஒரு அண்ணன். என் கூட அவர் வந்து சீடன்ற ஒரு படத்தில் நான் நடிக்க வச்சேன். அவரை அடுத்தது தங்சார் படத்தில் அவர் வந்து ஒரு நாலு படத்தில் மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பு பண்ணியிருக்காரு. அவங்ககிட்ட சொன்ன விஷயம் அவர் என்ன அப்படின்னா, அண்ணாமலையா கோவிலேயே உயிர் பிரியணும் அப்படின்ற மாதிரி ஒரு, அது என்னன்னா ஒரு பௌர்ணமி, அது நான் சொல்றது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு நாலு வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து திருவண்ணாமலைக்கு போயிருக்கேன். நான் அதாவது கொஞ்சம் முன்னாடியே எல்லாம் வண்டி பஸ்ஸு காரெல்லாம் நிறுத்திட்டாங்க. ஆனால் நான் நடந்து போகிறேன், அவரும் கிராஸ் பண்ணுறாரு. ஒன்று ஒன்றே என்னப்பா அப்படின்னாரு. அவர் நிறைய எல்லா இடத்தையும் எல்லாரையும் அவர் வந்து உறவுகள் சொல்லி தான் இருப்பார். ஏ மாமா, டே மச்சான் அப்படின்னு தான் சொல்லுவார். நான் அண்ணன் தான் கூடுவேன், டே சிவான் தான் என்ன கூடுவார், அண்ணன் தான் கூப்பிடுவேன் நான். என்ன என்னப்பாண்ணாரு, நான் வந்து யோகிராம சுரத்துமார் ஆசிரமத்தில் இருக்கேன் அப்படின்னா, டே அண்ணாமலை இறப்பாடுறா அப்படின்னாரு. அவர் முடிச்சுட்டு போகிறார். அண்ணா நீங்கள் கிளம்பி போயிட்டுருங்க சென்னைக்கு, நான் இப்போ தான் இங்கே வந்து இறங்கியிருக்கேன். நான் பார்த்துட்டு எப்போ நான் கோயிலுக்கெல்லாம் போவேன், பெரிய கூட்டம் இருக்கு. இல்லைண்ணே நான் கூட்டம் இல்லைன்னா உள்ளே போய் சாமி கூடுவேன், இல்லைன்னா வெளியில் கூப்பிட்டு வந்துடுவோண்ணே, குருநாதர் ஆசிரமத்துக்கு போகிறான்ல போயிட்டு வந்துடுவோம். டேய் நான் அடுத்த தடவை நான் அண்ணன் ஒன்றே நான் அழைச்சிட்டு போகிறேன், பக்கத்தில் போய் நிற்க வைக்கிறேன் ஒன்றே. என்னன்னா ஒரு அண்ணாமலையார் தெய்வத்தையும் அவர் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிற மாதிரி தான் சொல்லுவார். இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்னா, அன்னைக்கு அவர் சொல்லும்போது, டேய் நம்ம நிறையா சம்பாதிக்கிறோம், இருந்தால் கொடுக்குறோம், இருக்கிறத வச்சு வாழ்கிறோம் என்ன, ஆனால் என்னுடைய ஆசையெல்லாம் இந்த அண்ணாமலையார் கோயிலில் இங்கே வரும்போது எனக்கு போயிடணுண்டா, உயிர் போயிடணுண்டா அப்படி சொன்னார். அதை நம்ம வந்து ஒரு யதார்த்தமாக தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா ஒரு மாபெரும் பற்றாக இருக்கிற ஒரு பக்தனாக இருக்கிறவர் அதை வெளிப்படுத்துகிறா தான் அன்னை வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்று இந்த இவருடைய மரணம் வந்து அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு சிவமணி கூட அந்த ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நான் வந்து ரஜினி சார் அழைச்சிட்டு வரணும், விவேக சார் அழைச்சிட்டு வந்தேன், ஒன்று அழைச்சிட்டு வந்துட்டேன், நிறையா நடிகர்கள் இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன் சிவன் கோயிலுக்கு. நான் ரஜினி சாரை வந்து அந்த லிங்கத்து மேலே வந்து பால் ஊற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய கனவு அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருக்காரு. ஆனால் வீட்டுக்கு வந்து அவர் மன்னிச்சிருக்கிறாரு. சிவராத்திரி அன்னைக்குன்னா நம்ம வந்து கடவுள் இருக்குது இல்லைன்ற கான்செப்ட் கெட்ட போயிடும். ஆனால் ஒருவன் எதை விரும்புகிறானோ அது மனப்பூர்வமாக நடக்கிறதுங்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிறது இல்லை, அது அண்ணன் வாழ்க்கையில் நடந்தது நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன். நான் உண்மையிலுமே வந்து இதை என்னால் நம்பவே முடியல. ஏன்னா எனக்கு ஒரு மாதம் முடிவு கூப்பிட்றாரு, கூப்பிட்டு இந்த மாதிரி அவருடைய பையனை வந்து அவர் ஒரு நல்லா நடிகனா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லாத்திட்டையும் பேசிகிட்டு இருக்கேன்டா, எனக்காக நான் யார்கிட்டையும் கேட்டதில்லை, பையனை வந்து இது பண்ணுறேன் நிறைய, ஆனால் சந்திப்போம்னா ஒரு நாள் சந்திப்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இதாகிடுச்சு, அது என் மனசில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சாலிகிராம ஏரியாவில் தான் நான் இருக்கேன். அங்கே வந்து ஒரு ஸ்டேட் பேங்க் காலனி பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா அதை வந்து மயில்சாமி அண்ணன் குளம்னு தான் சொல்லுவாங்க. இப்போ காலையில் வாங்கி கிளம்புறோம்னு வச்சுங்க, மயில்சாமி அண்ணன் கோயிலுக்கு குளத்துக்கிட்ட வந்துருப்பா சந்திச்சிடலாம் பாருங்க. ஏன்னா அந்த குளம் அவர் வாக்கிங் போகிறது, அந்த குளத்துக்கு வாத்து வாங்கி விட்டுருக்காருப்பாங்க. அதாவது இந்த எம்ஜிஆர் கதை இருக்கும், அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கும். வாத்து வாங்கி அவர் தாம்பா விட்டாரு, அதை கிளீன் பண்ணுறதுக்கு அவர் தாம்பா வேலை பார்த்தாரு. இதெல்லாம் சொல்லும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு மனிதன் 10 விஷயம் நல்லது பண்ணோம்னா இன்னும் 10 விஷயம் அவனை நோக்கி வந்து இதெல்லாம் பண்ணதாக சொல்லும்போது நான் நம்புவேன். ஆனால் செஞ்சு கூட இருக்கலாம், ஆனால் நம்புவேன். அந்த அளவுக்கு ஒரு மனிதனை வந்து மனிதர்கள் வந்து நம்பினாங்க அவரை, அந்த அளவுக்கு ஒரு பதிவு பண்ணி வச்சுருந்ததுன்றது எனக்கெல்லாம் ரொம்ப பெரிய உதாரணமாக இருக்கிற ஒரு சக நடிகர்கிட்ட எப்படி சார் பண்ணுவார். நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவர் கூட சேர்ந்து, சீடன்ற படம் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சக கலைஞர்களை எப்படி பார்ப்பார், எப்படி அவங்ககிட்ட பேசுவார்? இல்லை அதான் சொல்கிறேன், அவர் வந்து அன்னை தெரசாவை ரொம்ப முக்கியமாக கருதுவார். அடுத்தது அப்துல் கலாம் ஐயா, இவங்கெல்லாம் எளிய மனிதர்கள் மீது மாபெரும் அன்பு கொண்டவங்க இல்லையா, சாதாரண மக்கள். அவங்கள ரெண்டு பேரையும் தான் அவர் வந்து ரொம்ப எப்படி எம்ஜிஆரை வந்து கடவுள்ன்றாரோ, சிவன் கடவுள் எம்ஜிஆர் கடவுள்ன்றாரோ, இவங்க ரெண்டு பேரையும் தன்னுடைய ஆத்மார்த்த ஒரு நான் யாரை ஃபாலோ பண்ணணும்னு நினச்ச ஒரு இதாக அவர் இருந்தவர். அப்போ அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு சக நடிகர்கள் எப்படின்னா, இப்போ விவேக் சார் இருக்காருன்னா, விவேக் சார் என்ன பண்ணுவாருன்னா, நடிகர் இந்த சின்ன சின்ன நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வாய்ப்பு இருக்கும்போது போவாங்க, இல்லைன்னா விவேக் சார் வீட்டுக்கு வெளியில் இருப்பாங்க. அவர் வந்து அடுத்த படம் போகும்போது, டேய் உனக்கு ஒரு கேரக்டர் சொல்கிறேன்டா சொல்கிறேன்டான்னு போகிற மாதிரி இவர் வீட்டுக்கும் வருவாங்க.
இவர் வீட்டுக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு நடிக்கிட்டு இருந்தால் வாடா போகணும் வரே, அப்படியே எனக்கு ஒரு நாள் ஒரு தாண்டா இருக்குது உனக்கு சொல்ல முடியாதுறான் வரே, அப்படி இல்லைன்னா கையில் இருக்கிறத 100 or 50 கொடுத்துட்டு இதை வச்சுக்கிறான் வரே. அந்த நடிகர்லாம் சொல்கிறாங்களே, நான் ஊருக்கு போனால் பணம் இல்லைனா கூட எனக்கு தருவேன்றாருன்றாரு. அது இன்னொன்று அவருடைய மிகச்சிறந்த செயல்னா, ஒருத்தன் வந்து பணம் கேட்டான்னா ஒன்று எடுத்து கொடுப்பாரு, அப்படி இல்லைன்னா அப்படியே பார்ப்பாரு. இப்போ நீ இருக்கேன்னு வச்சுக்கோ, அவர் தெரிஞ்சனாயே எப்போ அவர் 500 கொடுப்பான் அப்படின்னு டக்கால்னு வாங்கி அவனுக்கு கொடுத்துருவாரு. கொடுத்து அவனை அனுப்பிச்சிட்டு உங்கள்கிட்ட சொல்லுவார், நான் பார்க்கும்போது அப்புறம் தரம்பா அப்படின்னு. நீ 4 கழித்தவரை பார்த்தாலும் அந்த 500 கொடுப்பாரு. ஆனால் வாங்கிட்டு போனோம் என்ன நினைக்க, ஓரளவு என்ன நினச்சிருப்பான்னா, சரி அவர்கிட்டருந்து வாங்கி கொடுத்தாராட்டிருக்கே அப்படின்னு கூட அவன் நினச்சிட்டு போயிருக்கலாம். ஆனால் அது அப்படி இல்லை, 4 கழிச்சு உன்னை பார்த்தாலும் அந்த 500 கொடுப்பாரு. இந்தப்பா நீ வாங்க நம்பான்னு கொடுக்குறாரு. ஒரு மாபெரும் பண்புள்ளவர். அதோடு இல்லை, சரி ஒரு பெருசாக ஒரு படிப்பு செலவு கேட்குறாங்க, ஒரு மருத்துவ செலவு கேட்குறாங்கன்னா ஒன்று அவர் பண்ணுவார். சில பசங்களாம் சொல்கிறாங்க, அதை நான் அதான் ஆச்சரியப்படுவேன் நான். இப்போ நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடகு வச்சு கொடுத்துருவாராம். இப்போ அதை அந்த நேரடியாக நான் பார்க்கல. ஆனால் அவர் என்ன செய்வார்னா, எனக்கு தெரிஞ்சு எப்பா உனக்கு தெரிஞ்ச பெரிய ஆள் நம்பர் தாப்பா அப்படின்னு நம்ம ஒரு 4 அந்த நம்பரும் கொடுப்பாங்கன்னா அவருக்கு தெரியுதோ இல்லையோ அவரு பேசுவார். நம்ம காமெடி ஆர்டர் மயில்சாமி பேசுகிறேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் பையனுக்கு இந்த மாதிரி பணம் கட்டணும் பண்ணித்தான். அவருக்கு நிச்சயமே அவர் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? கண்டிப்பாக உடனே கேட்பாருப்பா. அவர் இவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, உடனே கேட்பார். நான் அந்த நம்பரை அனுப்பிச்சி விட்றேன், அந்த ஸ்கூலுக்கே வேணால் கட்டுங்க அப்படின்றதும், அந்த மருத்துவ செலவு அந்த ஹாஸ்பிட்டலே கட்டுங்க அப்படின்ற அடுத்தவங்களுக்கு உதவி கேட்கறதுக்கு தயங்கவே மாட்டார். இவர் இருந்தால் செய்வார், இல்லைன்னா அடுத்தவங்கள்ட்ட கேட்குற அந்த பண்பு இருக்குல்ல, அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பண்பாளனாகவும் மனிதநேயனாகவும் வாழ்ந்தது எனக்கெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம். ஒரு மனிதன் வந்து வாழ்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கடைசியாக அவர் மறைந்ததுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு வருது. அவர் பேசின வீடியோவே என்ன அப்படின்னா, இருக்கிறத வந்து அவ்வளோ சொத்துக்கள் சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க, அது இல்லாதவங்களுக்கு கொடுத்தாரு போய் நல்லதாக இருக்குமே, அவ்வளோ அவ்வளோ உங்களுக்கும் பயன்படாமல் மற்றவங்களுக்கும் பயன்படாமல் போக போகுது அந்த சொத்துக்கள் அப்படின்ட்டு ஒரு உருக்கமான ஒரு வீடியோ பேசுகிறேன். என்ன நம்ம ஒரு விஷயம் நம்ம என்னென்னா, இவர் எளிய மனிதர்களுடைய பழகிறாரு. இப்போ நீ நல்லா நினச்சி போகிறேன், நம்ம ஊர்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னடா டே எதடா எடுத்துகிட்டு வந்த, எதடா எடுத்துகிட்டு போகிறோம். இன்னொன்று, நம்ம உடலில் ஒரு உறுப்பு வேலை செய்யாமல் போயிடுச்சுன்னா அங்கேயே முடிஞ்சது. நம்ம ஒரு உறுப்பு வேலை செய்யலைன்னா அதுக்கு பிறகு என்ன, இவ்வளோ பணம் இருந்தால் அந்த உறுப்பை என்னால் சரி செய்ய முடியல. கண்டிப்பாக அப்போ நான் மாத்திரைகள் தான் சாப்பிட வேண்டியிருக்கு. அப்போ இப்போ எல்லா விஷயங்களையும் பணத்தால் நம்ம சாதிக்க முடியாது. ஆனால் பணத்தால் இன்னொருத்தவனை உயர்த்த முடியும். எப்படி வந்து அறிவால் இன்னொருத்தவனை நான் வந்து உயர்த்த முடியுமோ, பணத்தாலும் நான் உயர்த்த முடியும். அந்த கேட்குற நேரத்தில் அந்த கல்வி செலவை நான் கொடுக்க முடியலன்னா இன்னொருத்த வாய்ப்பு எனக்கு அமையாது. ஆனால் அவனுக்கு கொடுத்துட்டோம்மா, அவன் வாழ்நாள் பூரா நம்மளை நினச்சிட்டு இருப்பான் இல்லையா? அதுக்காக முயற்சி பண்ணுறது தான் அவர். இந்த செலவு இந்த +2 இந்த பணத்தை கட்டிட்டா அவன் வாழ்நாள் பூரா இவர் வாங்கி தந்தார். ஆனால் கொடுத்த உங்களையோ என்னையோ அவன் வந்து கடவுளாக கும்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுக்கும் முயற்சி பண்ணுவார் அவர். அதனால தான் அவர் சொல்கிறாரு, இந்த பணத்தை வச்சுட்டு நம்ம என்னப்பா பண்ண போகிறோம், எங்கே கட்டி தூக்கிட்டு போக போகிறோம் அப்படின்ற அந்த ஆதகமான அந்த பேச்சில் அவர் பேசியிருப்பார் அந்த காணொலியில். பட் இருந்தாலும் அதான் சொல்கிறேனே, அது எல்லாரும் எவ்வளோ உணர்வாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் யாராவது ஒருத்தவங்களாவது அப்படி உணர்ந்தாங்கன்னா அதுவே அவருடைய அந்த ஸ்பீச்சுக்கு மிகப்பெரிய வெற்றி. எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், அவர் மிகச்சிறந்த மனிதர், நல்ல சமூக அக்கறை உள்ள ஒரு மனிதன் அப்படின்னு தான் எல்லாமே சொல்லிட்டு வராங்க. நீங்கள் பழங்கின விதத்தில் சொல்லுங்கள், அவருக்கு வேறு ஏதாவது பிளான், இந்த சமூக அக்கறையில் வேறு ஏதாவது பிளான் இருக்குன்னு சொல்லியிருக்காரா, இல்லாட்டி ஏதாவது ஒரு இது மாதிரி முயற்சிகள் பண்ணலாம் இந்த மக்களுக்காக, இல்லாட்டி இவங்களுக்காக இந்த மாதிரி முயற்சிகள் பண்ணலாம், சினிமாக்காக இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் என்ன நினச்ச பாருங்கள், அவர் வீட்டுக்கு வெளியில் என்ன எழுதுவார்னா, அந்த இல்லை ஒவ்வொரு இல்லம், இப்போ எங்கள் அம்மா பேரில் என் வீடு இருக்கான், ஒருத்தன் அவன் சாமி பேரை முன்னாடி எழுதியிருப்பான், அல்லது வந்து வசந்த விகார் ஏதோ ஒன்று எழுதிருவாங்க, இல்லம் ஒன்று எழுதுவான், முருகன் இல்லம் அப்படின்னு எழுதுவான். ஆனால் அவர் வீட்டினுடைய பேர் நல்லவன் வாழ்வான். நீங்கள் தெருவில் போகும்போது அதை நீங்கள் அந்த மதிய நகரில் பார்க்கலாம், நல்லவன் வாழ்வான்னு ஒரு வீட்டு வெளியில் இருக்கும். அதை பற்றி ஒரு இதில் கூட பேசியிருக்காரு, நல்லவன் வாழ்வான் இல்லைன்னு போடலான்னு பார்த்தாராம். அவர் பையன் தான் வந்து, டாடி நல்லவன் வாழ்வான் இல்லைன்னா அப்போ வந்து நம்ம மட்டும் நல்லவன், பக்கத்து வீட்டுக்காரன்னா அது ஆமாடா நல்லவன் வாழ்வான்னு போட்டேன் அப்படின்னாரு. அப்போ ஒரு மனிதன் வந்து அவன் வந்து ஒரு சிறந்தவனாக நமக்கு உதாரணமாக வாழ்கிறத மீறி அவன் ஒரு இடத்துல அந்த போர்டில் கூட வைக்கிறான் பாருங்க. அதை படிக்கும்போது எனக்கு என்ன ஆகும், சார் நல்லவன் வாழ்வான் அப்படின்னா
நல்லதாக நடந்துடும்டா அப்படின்ற ஒரு பதிவு பண்ணுறது இருக்குல்ல, சின்ன சின்ன விஷயங்களும் பதிவு பண்ணுறது இருக்குல்ல, அங்கே தான் ஒரு மனிதனுடைய மென்மை. அதான் நடந்து போகும்போது நம்மளை மதிக்கணும் அப்படின்னு நடந்து அதான் சொல்கிறேன். போகும்போது ஒருத்தவனை யாருன்னே தெரியாது, அண்ணேன்னா உன்னே தோளில் கை போட்டு 10 வருஷம் பழக்க மாதிரி பேசுவார்ப்பா, அப்புறம் என்ன பண்ணுற எங்கேருந்து வந்தனே அப்படின்னு பேச ஆரம்பிச்சுருவார்ப்பா, அவர் எங்கே அழைச்சிட்டு போகிறவர் போயிடுவார், போயிட்டு ஏதோ வாங்கி கொடுப்பாரு ஓட்டுக்கலாம். அப்போ அந்த அணுகுமுறை இருக்குல்ல, ஒருத்தவனை வந்து நம்மளை அண்ணன்னு கூப்பிட்டான் அப்போ வந்து ஏதோ நம்மளை உறவுமே புகழ் வந்து வர்றது, அன்பு வந்து கொடுக்கறது. அவர் புகழ் அடைஞ்சிட்டாரு, அது யார் யாரோ கொடுத்துட்டாங்க அந்த புகழை, ஆனால் அதுக்கு திருப்பி அன்பாக கொடுத்தவர் மயில்சாமி, அது எல்லாருக்கும் கொடுத்தாரு. ரொம்ப மாபெரும் மனிதர். நான் ரொம்ப நான் வந்து குறை நெருக்கமாக ரொம்ப அவர் கூட தொடர்ந்து இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் அவ்வளோ நெருக்கமாக அவர் கூட தொடர்ந்து பயணிக்கலை, ஆனால் அவர் கூட நான் பேசினேன்னா ஆஹாஹா பிரமாதம். நான் அதான் சொல்கிறேன், ஒரு 10 முறை நெருக்கமாக அவர் கூட நான் பேசியிருக்கேன்னா அந்த 10 முறையும் ஒரு சிறந்த மனிதன் கூட பயணித்ததாக தான் நான் நினைக்கிறேன். தனுஷ் அவர்கள் தொடர்ந்து ஒரு 4 படங்கள் நல்ல ஒரு ஹிட் படங்கள், நல்ல ஒரு காமெடியான படங்கள். நீங்கள் இரங்கல் செய்தி சொல்லும்போது கூட தனுஷ் சார் ரசிகர் மன்றம் சார்பாக அவருடைய இரங்கலையும் தெரிந்து கொள்கிறேன்னு சொல்லுங்கள். தனுஷ் சார் ஏதாவது கேட்டாரா அவரை பற்றி? அவர் ட்வீட் பண்ணார். என்னன்னு கேட்டால், முதல் நாள் அவங்க வீட்டில் வந்து சிவராத்திரி முழுக்க முழு இரவு இருந்து முடிச்சுட்டு இருந்தார், அடுத்த நாள் அந்த புகை அதில் கொஞ்சம் அவனுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருந்தது, வர்றதா இருந்தார், அப்புறம் அவரே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குன்னு அடுத்தது இன்னும் சில காரணங்கள் இருக்குது, அப்புறம் வந்து ட்வீட் பண்ணார். நிச்சயமாக ஒரு நாள் அவன் பையனை சந்திச்சுடுவார், சந்திப்பார், சந்திக்கான்னு சொன்னார், சந்திச்சுடுவார். எப்படி ஸ்பாட்டில் எப்படி சார் ஒரு அந்த இப்போ ஒரு சில நகைச்சுவை கலைஞர்கள்லாம் ஸ்பாட்லேயே வந்து கண்டினியூஸாக அந்த ஸ்கிரிப்டெல்லாம் மாற்றி அவர் பாணியில் வந்து சொல்லுவாங்க, அதெல்லாம் பிரமாதப்படுத்திடுவார், அவங்க அவர் பிரமாதப்படுத்திடுவார். அதாவது என்னன்னு கேட்டால், ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் தானே, ஒரு காமெடி இப்போ வந்து ஒரு மிமிக்ரியை வந்து அவரே தானே இது பண்ணோம், பயங்கரமான ரைட்டர் அவர். நீங்கள் நீங்கள் பேசும்போதே என்ன ஃப்ளோ இருக்குன்னு பாருங்கள். அதனால் வந்து வந்தார்ன்னா அவ்வளோ வந்து ஒரு ஸ்கிரிப்டை மேம்படுத்துவாங்க. அதில் வந்து மயில்சாமி அது இன்னொன்று, காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே அந்த இது உண்டு. இவர் வந்து ஒரு தனி ஒரு கலைஞன், அதான் சொல்லணும், ஒரு மிமிக்ரிலேயே இவர் ஒரு குரு. அந்த மிமிக்ரி கான்செப்ட் எல்லாமே இவங்க தானே பண்ணி ஆகணும், கண்டிப்பாக உளுந்து உளுந்து சிரிக்கலாம் நீங்கள். அதாவது சிலவங்க வாய்ஸ்லாம் கொண்டே வர முடியாதுப்பா, அந்த வாய்ஸ்லாம் புதுசாக அப்போவே கொண்டு சிலவங்க வாய்ஸ் கொண்டே வர முடியாது, அந்த மாதிரி முடியாதவர்கள் வாய்ஸ் எல்லாமே அண்ணன் பேசுவார். ரொம்ப பெரிய கிரியேட்டர் அவர், அதனால தான் இவ்வளோ சகஜமாக எல்லாத்துக்கூடையும். ஒரு ஏன்னா ஒரு திறமை கம்மியாக இருக்கிறோம் பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும், நிறைய திறமைகளும் யாருக்கும் பயப்பட மாட்டான், எல்லாருக்கூடையும் அன்பா. ஏன்னா அவனுக்கு இவன் என்னதான் நம்மளை காம்படேட் பண்ண போகிறான்ற ஒன்று இருக்குல்ல, அந்த ஏரியாவில் இருக்கிறவர். ஆனால் அப்படி இருந்தாலும் ஒரு திறமையாக, எவ்வளோ பெரிய திறமையாக இருந்தாலும் அடுத்தவன் மீது அன்பாக இருக்கணுன்ற ஒரு உதாரணமாக அந்த ஒரு மகிழ்ச்சி. அதான் என்னென்னா, ஒரு 2 பசங்க ஒரு காதல் திருமணம் செஞ்சவர், ஆனால் அது அவர் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பசங்களையும் நல்லபடியாக பண்பாக வளர்த்துருக்காரு, அவங்க மனைவிக்கும் எந்த குறை இல்லாமல் இது பண்ணியிருக்காரு, ஒரு வாழ்க்கையும் ரொம்ப வந்து ஒரு கஷ்டமில்லாத வாழ்க்கையும் அமைச்சிக்கிட்டு இருக்காரு, ஆனால் கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு, எல்லா விதத்துலேயும் அவர் ஒரு நிறைவாக வாழ்ந்த ஒரு மனிதர் தான். நிறைய பேர் நிறைய விதமாக ட்வீட் பண்ணாங்க. ஒரு நபர் வந்து ஒருமே கோபமாக கொஞ்சம் எப்படி அப்படின்னா, எம்எல்ஏக்காக ஒரு நீண்ட மனுஷன் இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, எல்லாம் இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க, இவ்வளோ தூரம் மனிதர்களை பிடிக்கும் சக மனிதர்கள் கூட நெருங்கிய பிறகு எம்எல்ஏ நிற்கும் போது வந்து இந்த மனிதர்கள் யாருமே ஒரு வாக்களிக்க. அதான் அதான் அதாவது என்னன்னு கேட்டால், நான் சொல்லலாம்னு கூட நினச்சேன், அதாவது அவர் சுனாமி வந்த மாதிரி சரி, சாலிகிராமம் ஒரு தடவை வெள்ளமாக ஒரு போட்டில் போய் எவ்வளோ சாப்பாடு பட்டலங்களை கொடுத்தவர், ஒரு புயல் டைமில் சரி அவ்வளோ ஒரு நன்மை பண்ணவர் தான் அவர் எல்லாத்துக்குமே. ஆனால் அவர் வந்து ஒரு சுயேட்சையாக நிற்கும் போது அவ்வளோதான் அவருக்கு ஆதரவு வந்தது. அதான் இது இந்த அதான் சொல்கிறேன், எல்லாம் சில நேரங்களில் வந்து இந்த மனிதர்கள் வந்து ஏன் வந்துட்டு இந்த மாதிரி உள்ளவங்களை கைவிடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இது எனக்கும் புரிய மாட்டேது. ஏன்னா நமக்காக வாழ்கிற ஒருத்தவனுக்கு நம்ம சரியான நேரத்தில் அவனை அங்கீகாரப்படுத்தலைன்னா அது வந்து என் வாழ்க்கை தோல்வியான வாழ்க்கை தான். அதாவது அவருக்கு ஒன்றும் தோல்வி கிடையாது, அவர் அதுக்கு பிறகும் அப்படி தான் இருந்தார். ஆனால் எனக்கு உதவி செஞ்ச ஒருத்தவனுக்கு நான் வந்து சரியான நேரத்தில் நான் அந்த கையை கொடுக்கலன்னா வாழ்கிறவன் தோல்வி அடையிறான் தான் அர்த்தம், அவ்வளோதான். மக்கள் அங்கே தோல்வி அடைஞ்சான், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆஸ் அ டைரக்டராக அவரோட இழப்பு சினிமாவுக்கு எந்த மாதிரியான இழப்பு? சாதாரண மனிதனுக்கே வந்து இவ்வளோ வருத்தமாக இருக்குது எனக்கு, எனக்கே சாதாரண ஒரு மனிதன் நான். அதாவது
அவரை எப்போதாவது சந்திக்கிற ஒரு மனிதனுக்கு எனக்கு இவ்வளோ ஃபீலாக இருக்குன்னா, திரைத்துறையில் அவருக்கான இடம் ரொம்ப முக்கியமான இடம். சரி, எழுதும் போதே சில ஆர்டிஸ்ட்டை தான் எழுதும், இதுக்கு மயில்சாமி அப்படின்னு, இதுக்கு வந்து மனோபாதா, இதுக்கு வந்து அண்ணன், அந்த மாதிரி எழுதுறோம்னு வைங்களேன், அதில் மயில்சாமி இருப்பார். இப்போ அந்த மயில்சாமி இடத்த வந்து யார் ஃபீல் பண்ண போகிறான், யாராவது இருக்கு ஒரு ஆல்டர்னேட் வருவார் அவ்வளோதானே ஒழிய, ஆனால் மயில்சாமியாக வர முடியாதுல்ல, அது ஒரு பெரிய இழப்பதான். அடுத்தது அவர் வந்து காமெடி மட்டும் இல்லை, எமோஷனும் செமையாக பண்ணுவார்ப்பா. அடுத்து இன்னொன்று, சில ஆட்களுக்கு தான் என்ட்ரியில் கிளாம்ஸ் வரும், மயில்சாமி என்னன்னு வரும். அதே மாதிரி மயில்சாமியின் காமெடியை வந்து என்ட்ரியில் ஒரு எமோஷனலாக பேசினாரும் அதையும் நம்மளால் ரசிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஒரு குணச்சித்திர நடிகனாகவும் அவர் இருந்தார் தான். அவர் ஆனால் அவர் பேசும்போது நான் வந்து நகைச்சுவை நடிகர் காமெடி ஆர்டிஸ்ட் மயில்சாமி பேசுவார், ஆனால் அவருக்குள்ளே தானே இவ்வளோ மனிதநேயம் இருக்குது. ஒரு மனிதநேயம் உள்ளவன் வந்து ஒரு எமோஷனலாக தான் நான் இருப்பான், அது வந்து மிகப்பெரிய வேலை. ரொம்ப நன்றி சார், நிச்சயமாக அவர் நினைவுகளை பகிர்ந்துருக்காங்க. நிச்சயமாக அண்ணன் வந்து எப்போதுமே வந்து யாரெல்லாம் கொடுக்குறானோ அவன் எம்ஜிஆர்ன்னுவார், நான் எம்ஜிஆராக இருக்கணும்னு நினைக்கிறேன்டான்னு, அப்படி ஒரு வாழ்ந்த ஒரு மனிதன். எளியவர்களுக்கும் அடுத்தது எங்கே உதவின்னு அவர்கிட்ட தெரியாத மனிதன்லாம் தெரிஞ்ச மனிதனுக்கு மட்டும் இல்லை, தெரியாத மனிதனுக்கும் உதவி செய்த மயில்சாமி அண்ணனுடைய நினைவுகளை நான் பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. வா தமிழா யூடியூப் சேனலுக்கும், உங்கள் ரெண்டு பேருக்கும், அண்ணன் ரவிசங்கருக்கும், அண்ணன் ஸ்வீஃபோட கோபால் அண்ணனுக்கும், இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி, அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.